அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, மிச்சர் எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஓமப்படி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் கடல மாவு, கா கப் அரிசி மாவு, கா ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கண்டி சூடான ஆயில சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கண்டமா தண்ணி சேர்த்து மாப்பி சேர்த்துக்கலாம். ஒரு கூரல்ல எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. போம புடிய புஞ்சிச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் புஞ்சிச்சுக்கலாம். பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் கடல மாவு, கா கப் அரிசி மாவு, வெங்காயத்தூள் கா ஸ்பூன், ஒரு பேஞ்ச் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கெட்டியோலமா தண்ணியோலமா மாவு கச்சேத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து தூங்க. இந்த மாதிரி ஓட்டை உள்ள கண்டி தூங்க. அதில் ஒரு கண்டி மாவை தேய்ச்சி விடுங்க. பாருங்க முத்து முத்தா உழுவுது. பபிள்ஸ் அடங்கின பிறகுடுங்க, அப்புறம் கிறிஸ்பியா இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் சுடத்துக்குங்க. பொட்டுக்கடலையே பொரிச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலையே பொரிச்சு எடுத்துக்கலாம். முந்திரிய பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோ பொரிச்சு ஒன்னே எடுத்துருங்க. எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையே பொரிச்சு எடுத்துக்கலாம். மிக்சரை கலந்து எடுத்துக்கலாம். ஓமா பொடிய உடச்சுக்கலாம். கார பூந்தி சேர்த்துக்கலாம். பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம். பொரிச்ச அவளையோ பொரிச்ச முந்திரியோ சேர்த்துக்கலாம். பொரிச்ச கருவேப்பில பூண்டியும் சேர்த்துக்கலாம். பொச்சி வேர்க்கடலே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. பிள்ளத்தையும் குளிக்க எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு. இப்போ வர்றது மழைக்காலம். இந்த வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ்ன்னு கேட்பாங்க. அதனால் இதை வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம லேடியலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.